நீங்க பேசுறது என்னால தாங்க முடியல. நான் மோசமானவனா இருக்கலாம், ஆனா துளசி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. உங்க மகனை துளசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கா. காதலிச்சவன ஒரு பொண்ணு எதுக்காக வெட்டணும்? நல்லா கேட்டையே ஒரு கேள்வி. காதலிச்சவன் இங்க சாக கிடக்குறான், அவனை விட்டுட்டு இவ எதுக்கு இங்க வந்தாளா? அத்தனை சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அப்போ கொடுமை சரியில்லாம படிச்சு பணம் தேவைப்படுது, அதான் இங்க வந்து பயமுடு. அப்பனை காப்பாத்துறதுக்கு இவனை தேடி வந்தியா? இவனாடி டாக்டர். அம்மா நீங்க பேசுறது ரொம்ப தப்புமா. உங்க மகனை விட்டுட்டு துளசி என்னோடய வந்துட்ட மாதிரி பேசாதீங்க. ஒரு காலத்துல நான் துளசி கல்யாணம் நினைச்சிருக்கலாம், அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இப்படி தப்பா பேசாதீங்க. உங்க மகன் துளசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுமே நான் என் மனசை மாத்திக்கிட்டேன். துளசிய தமிழ் நல்லா இருக்கணும்ன்றதுதான் இப்போ என்னோட ஆசை. இப்பவும் சொல்றேன், துளசி ரொம்ப நல்ல பொண்ணு. கட்டின புருஷனுக்கு துளசி கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டா. தயவு செய்து அவளை தப்பா பேசாதீங்க. இது போதிய எனக்கு. நீ எல்லாம் ஒருத்திய நல்லவன் சொன்னா அவ கண்டிப்பா தரங்கட்டவளாதான் இருப்பா. டேய் புவி, ஊருக்கே நல்லவன் என்ன சொல்றாருன்னு கேட்டியா? கழுத்து இருக்கிற பொண்டாட்டி தான் உலகத்திலே ரொம்ப நல்ல பொண்டாட்டியா. இவங்க எதுக்கு நம்ம பேசுன? தமிழை வெட்டது இவன் தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அங்க வந்து இவன் பேசிக்கட்டும். சார் சார் சார், எதுக்கு சார் போலீஸ்ல? அவ்வளவு தூரம் நான் போகாதீங்க. நானும் துளசி எந்த தப்பு பண்ணல. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இப்ப பயந்து நடுங்கறல்ல? வெட்டறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும் இந்த புத்தி. உன்னை நான் ஸ்டேஷன்ல வச்சு ரெண்டுல ஒன்னு பாத்துக்கறையா? காசு இருக்குதுங்கிற திமிர்ல என் பிள்ளையோட வாழ்க்கையில விளையாடினா நான் சும்மா விட்டுருவேனா? நல்ல ஒர்க் அவுட் ஆகுது. எம்மாமோ, நீ ரொம்ப பேசுற. நீ போலீஸ்க்கு போய் எங்க வேணாலும் போய், யார் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல வெளியே போ. மேல கை வைக்கிற வேலை வச்சுக்க. அப்புறம் மேல காணுக்கு சத்தம் புரியுமா? முதல்ல வெளியே போடா. வெளியே போமா. விடுறா, உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்றது? அவங்க துளசியோட அத்தடா, நீ அமைதியர், அவங்களே போயிடுவாங்க. ஏண்டி இவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களையே ஆள் வச்சு கொல்ல பாக்குறல்ல? உன்னை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி, உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிறேன். டி வாடா புவி, வா போல. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன பத்தி எப்பவும் தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஓடிங்க இருந்து இவங்க ஏன் இவ்வளவு தப்பா பேசிட்டு போறாங்க? தம்பி, நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? அவ திமிர் எடுத்து ஆடிட்டு போறா. துளசிய புருஷனோட முகத்தை பார்க்க விடாம ஆஸ்பத்திரில இருந்து விரட்டி அடிச்சா, இப்ப இங்க வந்து நல்ல மாதிரி பேசிட்டு போற. அவங்க யார் பார்க்க வேணாம் சொல்றதுக்கு? இத பாருங்க பாட்டியம்மா, துளசியோட அப்பாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க துளசியை கூட்டு போய் தமிழ பாருங்க. வேண்டாம் தம்பி, இப்பவே அவ போலீஸு கலீஸ்ன்னு சொல்லிட்டு போயிருக்கா. பின்னாடியே போனா நிஜமாவே போலீஸுக்கு போயிருவா. எதுக்கு அவளோட சண்டை? இல்ல பாட்டி, அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. இப்போ நீங்க தமிழ் கூட இல்லாம இருக்க கூடாது. நீங்க முன்ன போங்க, நான் பின்னாடி வரேன். என்ன ஏதுன்னு பாத்துருவா. ஹலோ, சொல்லுங்க சார். அங்க மாணிக்கன் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆயிருக்கறா. ஆமா சார். அவரோட ட்ரீட்மென்ட்க்கு இமிடியட்டா பணம் கட்டணும்னு சொன்னாங்களா? அது செக்கா இருந்தா ஓகேயா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஆ சார், அவருக்கு பணம் கட்டி இருக்காங்களே. கட்டிட்டாங்களா? யாரு? பத்மான் ஒரு லேடி, இப்பதான் கட்டிட்டு போனாங்களா? ஓகே, தேங்க் யூ. ஓகே சார். காசு இருக்கும்போது துளசியை எதுக்கு இங்க அனுப்பணும்?
ஐயா, எதுக்கு அந்த பஜாரி பின்னால துளசி அனுப்புறீங்க? போனா சும்மா விடுவாளா? காரணமா தான் அனுப்பியிருக்கேன். துளசிக்கு நாம மட்டும் எதிரி இல்ல, அவளோட குடும்பம் மொத்தமும் எதிரியா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, முத்து மாணிக்க இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு இப்பதான் போன் பண்ணேன். பணத்தை துளசியோட சித்தியே கட்டிட்டாங்களாம். பணத்தை அவங்களே கட்டிட்டு துளசி எதுக்கு இங்க அனுப்பணும்? புரியலங்கய்யா, அவங்க நம்மள சிக்கல்ல மாட்டி விட பாக்குறாங்களா? இல்லடா, துளசியோட பேரை கெடுக்க அந்த பத்மா பெருசா பிளான் பண்ணிருக்கா. பழி வாங்கறதுக்காக நாம கத்தியை யூஸ் பண்ணா அவ புத்தியை யூஸ் பண்ணிருக்கா. துளசியை இங்க அனுப்பிட்டு பின்னாடி அவளோட மாமியார் இங்க அனுப்பியிருக்கா பாத்தியா? அடேங்கப்பா, நானே பதற அளவுக்கு மாஸ்டர் பிளானா இருக்கா. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி மாஸ்டர் பிளான் தான். ரத்தத்தை பார்க்காமலே பழி வாங்குறது எப்படின்னு அந்த பத்மா கிட்ட தான் கத்துக்கணும். பத்மா நம்ம ஜாதி, அவளுக்கு நாம உதவி செய்யணும். நம்ம பிளான் சக்சஸ் ஆகணும். ஜெயராஜ், எனக்கு உதவி செய்யணும் போல உடம்பெல்லாம் பரபரக்குதுரா. உடனே ஆஸ்பத்திரி போலாம். எதுக்குங்கய்யா முத்துமாணிக்கத்தை பார்க்கவா? முத்துமாணிக்கு நாம எதுக்கிட்ட பார்க்கணும்? நம்முடைய ஒரே இலக்கு துளசி இப்ப ஆள் இல்லாம தவிச்சிட்டு இருக்கா. பாதுகாப்பு தர வேண்டிய புருஷனும் இல்ல, ஆதரவு தர வேண்டிய அப்பாவும் இல்ல. சித்தியும் மாமியாரும் அவளை அடிச்சு வரட்டினா அப்புறம் அவளுக்கு ஆதரவா யாரு இருப்பாங்க? ஆதரவற்ற துளசி எங்க போவா? நமக்கிட்ட தான் வந்தாங்க. அதேதான், அவங்க கெட்டவங்க மாதிரி நடிச்சு துளசியோட பேரை கெடுக்க பாக்குறாங்க. நாம நல்லவங்க மாதிரி நடிச்சு துளசியோட பேரை கெடுப்போம். ஆமா, துளசி தமிழ் பக்கத்துல போயிருக்கா? தெரியலங்கய்யா, ஆட்டோல உட்காந்துக்கிட்டு அங்க போறதா இங்க போறதான்னு அவங்களுக்குல குழப்பம். எங்கேயாவது போய் தொலைட்டோம்னா நானும் விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க எங்க போனா என்ன? நாம தமிழ் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போறோம். அங்கதான் முதல் சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்ச போட்டா எங்க இருந்தாலும் துளசிக்கு ஷாக் அடிக்கும். அக்கா, அக்கா, அக்கா! ஏய் நிதீஷ், அம்மா எங்க? என்ன விஷயம் சித்தி? சாரு, பெரியம்மா எங்க? இல்லம்மா, என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான் அக்கா. என்னம்மா? ஐயோ, நீங்க கேட்டா சந்தோஷப்படுவீங்க. அந்த கேடு கட்டவனே நடுரோட்ல நிக்க வச்சு வெட்டி சாச்சிட்டாங்களாம். அதான் அந்த தமிழங்கிறவனே. ஐயோ, ஒரே வெட்டுதானா, தொலைஞ்சது சனியே. நமக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவன் செத்து தொலையணும். கழுத்திலையும் வயிற்றுலையும் மாறி மாறி வெட்டியிருக்காங்களாம். என்னாச்சு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த தமிழை யாரும் வெட்டிட்டாங்களாம்ப்பா. வெட்டிட்டாங்களா? யார் சொன்னது? அதான் அந்த மங்கா தான் சொன்னா. பொழைக்கிறது ரொம்ப கஷ்டமா. வேலை ஏதோ ஒரு ஆர்டிஓ ஆபீசர் ஆளை வச்சு வெட்டியிருக்கானா. அவன் எதுக்கு வெட்டினா? அவன் தான் வெட்டினு யார் சொன்னது? வெட்டினது அவன் தான். தமிழோட அம்மாவுக்கு போன் வந்துச்சா? இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. நம்ம பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தோம்னா ஒண்ணும் பண்ண முடியலன்னு வருத்தமா இருந்தது. இப்ப பாருங்க, நடு ரோட்ல நாய வெட்டுற மாதிரி வெட்டியிருக்காங்க. அவ சாக வேண்டிய ஆளுதான். இந்த மாதிரி ஆளுங்க ஊர்ல நடமாடவே கூடாது. அவனை வெட்டுறதுனால யாருக்கும் பாவம் வராது, ஒழியட்டும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே, அவன் எதுக்கு அந்த வேலையை வெட்டணும்? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஒரு பொண்ணு, அது வில்லங்கமான பொண்ணா. அந்த வேலாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? அந்த கோவத்துல தான் அவனை வெட்டியிருக்காங்க. அவன் கொஞ்சமாவ துரோகம் பண்ணிருக்கான். ஒரு வெட்டல சாகடிக்க கூடாது, அப்படியே கண்ட துண்டமா வெட்டி சாகடிச்சு. கொஞ்சம் நிறுத்தறியா? ஒருத்தர் உயிருக்கு போராடிச்சுக்கும் போது ஏமா இப்படி பேசுற? நீ சும்மா இருச்சாரோ? அவனாலதானே ராத்திரி பகலுமா அழுதுகிட்டு இருக்க? சந்தோஷமா இருந்த நம்ம குடும்பத்து நிம்மதிய கெடுத்ததே அவன் தான். உனக்கு துரோகம் பண்ண அவன் பணத்தை நாய நரியும் தான் திங்கணும். அம்மா, நீங்க மேல வச்சிருக்கிறது பாசம் இல்லம்மா. வருத்தப்படுறது சாகாத மனுஷனை சாகட்டும் சாகட்டும் பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ச்சே, தப்புதான் மாமா. நான் பேசினது நினைச்சா எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. நாம யாருக்கும் துரோகம் பண்ணதில்ல, ஒருத்தரையும் எதிரியா பார்த்தது இல்ல. நம்மளையே இப்படி பேச வச்சுட்டானே அந்த பாவி. உண்மைதாமா, நம்ம மனோபாவத்தையே மாத்திட்டான். அவனே முதல்ல மனுஷனா இல்ல,
சாருவோட சந்தோஷத்தை அவன் கொலை பண்ணிருக்கான். அவனுக்கான கூலி அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு விட்டு தள்ளுங்க. அவனை பத்தி நீங்க பேசாதீங்க. டேய் நில்றா, டேய் உன்கிட்ட நான் பேசுறேன், இருடா கொஞ்சம். என்ன சாரு? நான் அவரை பார்க்கணும் நிதேஷ். எதுக்கு? வேணா சாரு, நம்ம எதுக்கு அவனை போய் பார்க்கணும்? இந்த நிலைமையில அவரை நம்ம போய் பார்க்க வேண்டாமா? ஐயோ சாரு, சித்தப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. பெரியவங்க கோவம் பெரியவங்களோடய போகட்டும், அது நாம எதுக்கு நினைக்கணும்? கல்யாணத்தை நிறுத்திட்டாரு, துரோகம் பண்ணிட்டாருன்னு நினைக்க இதுவா நேரம்? வேணா சாரு, அங்க என்ன சிச்சுவேஷன் தெரியாம நாம எப்படி போய் பாக்குறது? ப்ளீஸ் நிதேஷ், நான் அவர் முகத்தை பார்க்கணும் ப்ளீஸ். சரி, நான் போய் சித்திட்டு எந்த ஹாஸ்பிடல் கேட்டு வரேன். வேண்டாம், நம்ம போறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். நம்ம எந்த ஹாஸ்பிடல்னு வெளியில எங்கேயாவது விசாரிச்சுக்கலாம். சொல்லாம எப்படி போறது சாரு? வெளியே போறோம்னு ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு வா, போலாம். சரி, நம்ம போலாம். ஆனா நான் உள்ள வர மாட்டேன். அங்க வந்தா லாவணியாவை பாக்குற மாதிரி இருக்கும். நான் கீழே வெயிட் பண்றேன், நீ மட்டும் உள்ள போய் பாத்துட்டு வந்து. சார். ஆ குடுமா, நானே கேண்டீன்ல போய் குடிக்கணும்னு நினைச்சேன். ஆமா, உங்க அண்ணன் எப்படி இருக்காரு? சார் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இன்னும் அன்கான்ஷியஸ்ல தான் இருக்காரு. என்னம்மா சக்கரை ரொம்ப கம்மியா இருக்கு, கேண்டீன்ல வாங்கினியா? இந்த கேண்டீன்ல என்னத்தை தான் போடுவாங்களோ தெரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இதை விட மோசமான கேஸ் எல்லாம் நான் நிறைய பாத்திருக்கேன். தலை தூங்கி இங்க வந்து உயிர் பிழைச்சவெல்லாம் நிறைய பேர் இருக்கான். உங்க அண்ணனுக்கு சும்மா ரெண்டு வெட்டு தானே, பொழைச்சுக்குவாமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆமா, உங்க அம்மாவும் அண்ணி எங்க போயிட்டாங்க? நீ மட்டும் தனியா இருக்க? அண்ணி வீட்டுக்கு போயிருக்காங்க, அண்ணனும் அம்மாவும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. லவண்யா, என்னாச்சு? தமிழ் கொண்டா இல்லையே, இப்ப எப்படி இருக்காரு? ஏ லவண்யா, இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, ஒரு போன் பண்ணி சொல்லக்கூடாதா? துளசியும் சொல்லாம விட்டுட்டா, தமிழ போய் பாருடி, அவருக்கு ஏதோ ப்ராப்ளம்னு ஃப்ரெண்ட் ஒருத்தி போன் பண்ணி சொன்னா, அதான் பதறி அடிச்சு ஓடி வந்த. தமிழ் கொண்டும் பிரச்சனை இல்லையே. ஏ பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தியா? உன் ஃப்ரெண்டு பண்ண பிரச்சனை பத்தாதா? என்ன லவண்யா ஒரு மாதிரியா பேசுறீங்க? நான் சரியா தான் பேசுறேன். உன் ஃப்ரெண்டு தான் கேவலமா நடந்துக்கிறா. உங்களுக்கு இன்னும் துளசி மேல இருக்கிற கோவம் போலியா? அப்படி என்ன கேவலமா நடந்துகிட்டா? உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது கேவலம்னு சொல்றியா? வேண்டாம் தீபா, அண்ணனே உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அவரை பத்தி கிண்டல் பண்ணி பேசுறத நிறுத்து. நான் நிறுத்துறேன், ஆனா துளசிய பத்தி தப்பா பேசுறத நீங்க எப்ப நிறுத்த போறீங்க? எதிர்த்து பேச தெரியாத அப்பாவி பொண்ண ஆளாளுக்கு ஏறி மிதிக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? அவள அப்பாவி பொண்ணு, தந்திரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க தெரியும், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க தெரியும். அவ அப்பாவி பொண்ணா? அவளால எங்க எல்லாரோட நிம்மதியும் போச்சு. நீங்க படிச்ச பொண்ணு மாதிரி யோசிப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்களும் பைத்தியக்கார நாத்தனார் மாதிரி தான் பேசுறீங்க. உங்க வீட்டு நியாயத்தை மட்டும் மனசுல வச்சு பேசினா இப்படிதான் பேசுவீங்க? கொஞ்சம் துளசி பக்கம் இருக்கிற நியாயத்தையும் யோசிச்சு பாருங்க. அவளை தப்பா பேசவே மனசு வராது. இத பாருங்க, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவதான் இனிமே உங்களுக்கு அண்ணி. திட்டின வாயாலே அவள் அண்ணியனை நீங்க கூப்பிட்டு தான் போறீங்க. சீ, எனக்கு அண்ணிய வர அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? அத நீங்க தான் சொல்லணும். ஒரு காலத்துல அண்ணி அண்ணினு அவ பின்னாடி சுத்துனது நீங்க தானே? அத நினைச்சா இப்பவும் எனக்கு அசிங்கமா இருக்கு. நல்லவ நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். தன்னோட சந்தோஷத்துக்காக எதை வேணாலும் செய்யற கேவலமானவன் எனக்கு அப்ப தெரியாது இல்ல? லாவண்யா, உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசாதீங்க, கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. உங்களை பத்தி நான் பேச ஆரம்பிச்ச அப்புறம் உங்களால தாங்கிக்க முடியாது. என்ன என்ன பேசுவ? என்ன பத்தி என்ன பேசுவ? எங்க பேசி பாக்கலாம். உன் ஃப்ரெண்ட் மாதிரி என்ன அசிங்கம் பிடிச்சவா நினைச்சியா? போதும், நிறுத்து. யார பார்த்து அசிங்கம் பிடிச்சவனு சொல்ற? நீ உங்க அம்மா வந்து அசிங்கம் பிடிச்சவங்க, காசுக்காக அலையற பிசாசுங்க. நாங்க காசுக்கு அலையறவங்களா? யார பார்த்து பிசாசுன்னு சொல்ற? இல்ல, காசுக்காக அலையற காட்டேறீங்க. துளசி கிட்ட அவ்வளவு பாசமா இருந்த உன்ன மனசு மாத்தினது எது? காசுதானே? நல்ல பணக்கார புருஷன் ஒருத்த உனக்கு மாப்பிளையா வரான்னு தெரிஞ்சதும் துளசி இப்ப உனக்கு சீனு போயிட்டால? கோடீஸ்வர மாப்பிளைய கட்டிக்கணுங்கிற ஆசையில தானே துளசிய வேண்டானு நினைச்ச? பணத்துக்கு ஆசைப்பட்டு அண்ணனுக்கே துரோகம் நினைச்சவனி.